நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான சிக்கன் 65. வெறும் மூணே ஸ்டெப்பு தாங்க யூஸ் பண்ணி இந்த 65 செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது மசாலா பொருளை சேர்த்துக்கிறோம். தேர்ட் ஒன் வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ 65 எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்களையும் வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இது கூட 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க. சிக்கன் 65 மசாலா பவுடர் சேர்த்துக்குங்க. இது வந்து ஒரு பாக்கெட்டில் பாதி பாக்கெட் சேர்த்தா போதும். உங்களுக்கு 1/4 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்குங்க. மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்தோம்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக கிடைக்கும். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. இது கலருக்காக தான், காரம் வராது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதை வந்து குறைஞ்சது 1/4 hour 45 minutes அப்படியே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது 1 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சிடுங்க. இது 65 செஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இந்த ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. 65 பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு ஊற வச்சிருக்கிற 65-ஐ ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கணும். பொரிக்கும்போது ஸ்டவ் வந்து கம்மியான தீயில் வைங்க. லைட்டாக கிளறி கிளறி கொடுத்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சிக்கன் 65-ஐ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ப்ளீஸ் கிச்சன் ஸ்டெப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.